நம்ம கூட விமானப்படை வீரர் செல்வர், முன்னாள் விமானப்படை வீரர் செல்வர் ராமலிங்கம் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செல்வர் ராமலிங்கம் சார், இப்போ திருச்சி விமானத்தில் அது விமான நிலையத்தில் ஒரு இக்கட்டான ஒரு சூழல். அதாவது திருச்சியிலேருந்து சார்ஜாவை நோக்கி கிளம்பின ஏர் இந்தியா விமானத்தில் அந்த சக்கரம் அப்படிங்கிறது வந்து கிளம்பின பிறகும் கூட உள்ளே இழுத்துக்க முடியாமல் ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த விமானம் திருச்சி விமான நிலையத்தை சுற்றியே வட்டமடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். 141 பேர் உள்ளே இருக்காங்க. இது இந்த தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது சார், எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து இப்ப நம்ம இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லேண்டிங் கியர்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த வீல் வந்து இதாகிறது வந்து லேண்டிங் கியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நார்மலா வந்து அந்த லேண்டிங் கியர் வந்து எங்கேயாவது ட்ரக்கப் ஆச்சு வேலை செய்யல அப்படின்னா அது டெல்லி லேண்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய போர் விமானங்கள், அதாவது லேண்டிங் கியர் இல்லாம, அதாவது டயர் இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த வீல் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த வீல் இல்லாமயே வந்து லேண்ட் பண்ண முடியும். அது வந்து கிராஷ் லேண்டிங் அப்படிம்பாங்க. அது எங்க பண்ணுவாங்க அப்படின்னா ரன்வேக்கு பக்கத்துல பிடிடின்னு சொல்லுவாங்க, பெர்மியர் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல புல் தரைகள் நிறைய இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரன்வேவோட சைடு ரெண்டு சைடு வந்து புல் தரைகள் இருக்கும், அதாவது புல் எல்லாம் விளைவிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த புல்ல வந்து நாங்க வந்து பெல்லி லேண்டிங் எல்லாம் பண்ணுவோம். இது வந்து ஏர்போர்ட்ஸ்ல வந்து நடந்த இதெல்லாம் இருக்கு, சேஃபா வந்து லேண்ட் பண்ணன சம்பவங்கள் எல்லாம் நடந்தேறி இருக்கு. அதனால இந்த விதத்துல பாக்கணும் அப்படின்னா லேண்டிங் கியர் வந்து உள்ள போகல அப்படிங்கறது வந்து ஒரு டெக்னிக்கல் கோளாறா இருந்தாலும் லேண்ட் பண்றதுக்கு நமக்கு அந்த வீல் இருக்கிறது வந்து சேஃப் தானே. ஸோ அந்த வீல் லேண்டிங் கியர் ஆனா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு சேஃபா லேண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பெல்லி லேண்டிங் அப்படிங்கும் போது இப்போ போர் விமானம் அப்படின்னா வந்து விமானி ஒருத்தர் இருப்பாரு, அந்த ஏர்கிராப்ட் இருக்கும், அவ்வளவுதான் விமானம் இருக்கும். ஆனா இதுல வந்து 100க்கு மேற்பட்ட பயணிகளோட உயிர் வந்து நம்ம விமானியோட கையில இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு அவரு ரிஸ்க் எடுப்பாரு அப்படிங்கறது வந்து அந்த விமானியோட சிந்தனை பொறுத்துதான் இருக்கு. ஆனா லேண்டிங் கியர் ஆனா இருக்கும் போது, அதாவது வீல் ஆன்ல இருக்கு அப்படின்னா லேண்ட் பண்றதுல வந்து பெரிய சிரமம் இருக்காது. கண்டிப்பா வந்து பயணிகளை வந்து நம்ம பாதுகாப்பா தரையிறக்க முடியும், தரை இறக்கிற முடியும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ராமலிங்கம் சார், ராமலிங்கம், இன்னொரு டவுட்டு. இப்ப இதுல வந்து எரிபொருள்கள் அதிகமா இருக்குது, அதனாலதான் வந்து வந்து ஒரு ஒரு 1 ஹவர் மேலேயே வட்டம் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலும் கூட வெளியா இருக்குது. அதான் எரிபொருள் அதிகமா இருக்கும் போது ஒரு விமானத்தை லேண்ட் பண்ண என்ன மாதிரியான சிக்கல்களுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆமா ஆமா, எரிபொருள் அதிகமா இருக்கும் போது லேண்ட் பண்ணும் போது அந்த அந்த நீங்க இப்ப ஒரு ஒரு டேங்கர் லாரியா வச்சுட்டீங்க அப்படின்னா ரோட்டில் போகும்போது பிரேக் அடிச்சோம் அப்படின்னா அதோட அந்த தழும்புதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லேண்ட் பண்ணும் போது அது ஒரு ஆங்கிள் வந்து இறங்கும் போது அந்த ஃபியூல் கன்சம்ஷன் அப்படிங்கறது வந்து ஆயிருக்கணும். இப்ப வந்து சென்னையில இருந்து சார்ஜா அந்த அந்த ஃபிளைட் போகுது அப்படின்னா நிறைய ஃபியூலை வந்து கன்சம்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப வந்து சரியான இடையில அந்த ஃபியூல் இருக்கும்போது லேண்டிங் வந்து ஸ்மூத்தா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எரிபொருள் வந்து சென்னையில இருந்து டேக் ஆஃப் ஆன உடனே வந்து இப்ப பிரச்சனை அப்படிங்கும் போது அந்த எரிபொருள் அதிகமா இருக்கிறது வந்து ஒரு விதத்துல வந்து நமக்கு ஒரு அபாயமா தான் பார்க்க முடியும். ஏன்னா அது அவ்வளவு அவ்வளவு ஸ்மூத்தான லேண்டிங்க்கு வந்து அது வந்து துணை புரியாது. அதனால அந்த எரிபொருளை வந்து நம்ம தீக்கிறதுக்காக வந்து கண்டிப்பா அவங்க ஒரு சர்க்கியூட்ல வந்து பறந்துகிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சேஃப் லேண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 95% இருக்கு. அதனால நம்ம கவலைப்பட தேவையில்ல. இந்த எரிபொருள் தீர்ந்ததுக்கு அப்புறம் லேண்டிங் கியர் ஆன் ஆகாம இருந்தா தான் நமக்கு வந்து பெல்லி லேண்டிங்னு சொல்லுவாங்க, கிராஷ் லேண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த விமானத்தோட அடிப்பகுதியை போய் அப்படியே அந்த ரன்வேக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புல் தரைகள்ல வந்து அப்படியே கொண்டு போயிட்டு முன்னாடி அரஸ்ட் பேரியர் அப்படின்னு இருக்கும், அரஸ்ட் பேரியர்னு இருக்கும். அந்த அரஸ்ட் பேரியர் வந்து கொஞ்சம் மணலெல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போகும்போது அது கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஆனா இதுல பொறுத்த வரைக்கும் லேண்டிங் கியர் ஆனா இருக்குது அப்படிங்கறதுனால எரிபொருள் ஓரளவுக்கு தீர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆங்கிள் வந்து நம்மளால அதை லேண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பொசிஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா எளிதில் வந்து லேண்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்புறேன். செல்வராமலிங்கம் சார், இன்னொரு சந்தேகம் எனக்கு. அதாவது இப்ப நீங்க வந்து இந்த சக்கரம் இருக்கு இல்லையா, இது உள் வாங்கிக்காம இருக்கிறது தான் இந்த தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப லேண்ட் பண்ணும் போது அந்த சக்கரம் அப்படிங்கிறது சுத்தறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எந்த சிக்கல் இருக்காது இல்ல?
சார், இப்ப வந்து சார் எனக்கு நான் வெளியில இருக்கிறதுனால தொலைக்காட்சி பாக்காததுனால அந்த லேண்டிங் கியர் ஆன்ல, அதாவது சக்கரம் வெளியில இருக்கா இல்ல சக்கரம் உள்ள இருந்துட்டு வெளியில வர வந்து அது வந்து மறுக்குதா, அதுல வந்து ஏதாவது தொழில்நுட்ப கோளாறா அப்படிங்கறது எனக்கு நீங்க சரியா சொன்னீங்கன்னா புரியும். ஒருவேளை அந்த லேண்டிங் கியர்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம் வந்து ஆன்லயே இருக்குது, அதாவது உள்ள மடங்குல டேக் ஆஃப் ஆகும்போது அதை மடங்கிக்கணும், நார்மலா வந்து மடங்கிக்கும், அந்த மாதிரி மடங்காம இருந்தது அப்படின்னா எரிபொருள் தீர்ந்த உடனே நம்ம லேண்ட் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்க இப்ப சொல்ற மாதிரியே அந்த வீல் வந்து உள்ள இருக்கிறது வந்து வெளியில வரத்துக்கு வந்து மறுபடியும் ஸ்ட்ரக்அப் ஆகுது, அது வந்து வெளியே மறுபடியும் வர முடியல அப்படின்னா தான் வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நிறைய அந்த கிராஷ் ஃபயர் டெண்டர் சிஎஃப்டின்னு சொல்லுவாங்க, அப்புறம் நம்ம ஆம்புலன்ஸ் இது எல்லாமே இருக்கு. பட் என்ன இருந்தாலும் வந்து கண்டிப்பா வந்து ஒரு சேஃபான லேண்டிங்காக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அப்படியே நம்ம நம்புவோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சந்தேகம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் வந்து எனக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த மாதிரி விமானங்களை பொதுவாக ஒரு இடத்துல லேண்ட் பண்ணிட்டு திரும்ப கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாமே டெக்னிக்கலாக எல்லா விஷயங்களையுமே செக் பண்ணுவாங்க இல்லையா, இதுலேயும் செக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்படி இருந்தும் ஏன் இந்த சிக்கல் அப்படிங்கிறது வந்துச்சு? இது வந்து ஒரு ஒரு தொழில்நுட்ப குழு மட்டுமே வந்து இது வந்து பரிசோதனை பண்ண மாட்டாங்க. இதுல வந்து நிறைய டயர்ல வந்து இருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து இருப்பாங்க, டெக்னீஷியன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சூப்பர் சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் சைன் பண்ணதுக்கு அப்புறம் பைலட் ஒரு ஒரு முறை வந்து அந்த ஃபிளைட் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எல்லாம் ஓகே எங்காவது லீக்கேஜஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் ஃபிளைங்கே வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது எங்கேயாவது ஒரு டெக்னிக்கல் வர எரர் வர்றது வந்து ஆஃப்டர் ஆல் இட் இஸ் அ ஃபிளைங் மிஷின். ஸோ ஒரு ஒரு மிஷின் அப்படிங்கும் போது எங்க வேணாலும் அதற்கான தொழில்நுட்ப கோளாறு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா 100% வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, எங்கேயாவது ஒரு 0.001% இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்க உங்களோட சர்வீஸ்ல இந்த மாதிரியான சிக்கல்களை ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா? நாங்க இருந்தது வந்து போர் விமானங்கள் இருக்கக்கூடிய, நான் வந்து ஒரு முன்னாள் இந்திய விமானப்படை வீரர், அது வந்து போர் விமானங்களை இயக்கக்கூடிய ஒரு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்கிறது, இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் கீழே டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இருக்கிறது. இப்போ என்னோட அனுபவத்துல நான் என்னோட சர்வீஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச இந்த மிராஜ் 2000 அப்படிங்கிற போர் விமானம் எல்லாம் டெல்லி லேண்டிங் பண்ணிருக்கு. இந்த லேண்டிங் கியர் வந்து கடைசி நிமிஷத்துல வந்து ஒர்க் ஆகாம அந்த வீல் வந்து உள்ளேயே இருந்திருக்கு. அந்த மாதிரி உள்ளேயே இருந்த போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரன்வேக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பிடிடின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து டெல்லி லேண்டிங்னு சொல்லுவாங்க, அதாவது சக்கரமே ஓபன் ஆகாம அந்த அந்த ஏர்ஃபிரேம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த ஃப்ளைட்டோட அடிபாகம், இப்போ சக்கரமே இல்லை அப்படின்னா அது ஒரு அந்த அடிபாகம் இருக்கு இல்லையா, அந்த அடிபாகத்திலே அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போய் லேண்ட் பண்ணுவாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.